ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். நான் 3 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். மிளகாய்த்தூள் வந்து கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கூட 1 தக்காளியை விழுத அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி விழுத அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1/4 கப் தண்ணி சேர்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக 1 மினிட் நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு ஆயிலும் செப்பரேட் ஆகிருக்கு. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு சுருளை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 தக்காளியை நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி சேர்க்கும்போது அது குக் ஆனதுக்கப்புறம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் 1-2 டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கட்டி தயிர்லாம் இல்லை, வீட்லேயே உர ஊற்றின தயிர் தான். நீங்கள் கட்டி தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். நீங்கள் கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி 3-4 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இதுவே ஓகேனா நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் நான் கொஞ்சம் ஹாட் வாட்டராக ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலாக கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு மலாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பாலியடை. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை 1 மினிட் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.